ரீசெண்டாக வந்த நீட் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுத முடியாத ஒரு பயத்தில் வந்து எங்கே நம்ம கிளியர் பண்ணுவோமோ மாட்டோமோன்ற அந்த ஒரு ப்ரெஷர் அந்த ஒரு பயத்தில் வந்து தே ஹாவ் கமிட்டட் சூசைட். இப்போ நீட் எக்ஸாம் எழுதி நாங்கள் வந்து மெடிசன் படித்தாதான் நாங்கள் வந்து டாக்டர்ஸா குவாலிஃபிகேஷன் அதுதானா, அந்த நீட்ன்ற ஒரு தேர்வு தான் வந்து எங்களோட ட்ரீம் எங்களோட ஸ்கில் எங்களோட ஒரு பேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுதா. சூசைடுன்ற ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது ஒரு பிரச்சனைக்கு. பேசிக்காக எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா கனவுன்றது வந்து ஏழை பணக்காரன் அப்படின்றத பார்த்து வர்றது கிடையாது, ஒரு காஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. பேரண்ட்ஸோட கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு ஒரு சூப்பர் கட் ஆஃப் மார்க் வாங்கின உங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த இருந்த நம்பிக்கை, ஏன் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்ன்ற அந்த நம்பிக்கை வந்து எங்கேருந்து போச்சு. ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸும் நிறைய நடந்திருக்கு. அண்ட் அந்த இன்சிடென்சஸை வந்து ஒவ்வொருத்தவங்க போய் இன்டர்நெட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் எவால்வ் ஆயிருக்கு. நம்ம முன்னாடி இருந்த நம்மளோட தாத்தா அப்பாலாம் படித்த காலத்தில் இருக்க சிலபஸ் வந்து நம்ம இப்போ படிக்கலை. இவ்வளோ ஏன் 2019 கீர்த்தனா அப்படின்னு ஒரு பொண்ணு she scored 453 okay and she studied in a government aided school in Tamil Nadu. clear ஏ பண்ணாம யாருமே இல்லங்க. clear பண்ண கூடிய தகுதிகள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கு இருக்கு. சப்ஜெக்ட்க்கு வருவோம். என்னன்னா வந்து இந்த ஒரு வீடியோ மூலமா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டுமே கன்வே பண்ண ட்ரை பண்றேன். ஒரு பயத்தை உண்டு பண்றோம், இன்டெரக்டா நம்ம உண்டு பண்றோம். இப்ப நீங்களே ஒரு 10 விஷயம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க போய் இந்த எக்ஸாம் எழுதுவீங்களா தைரியமா? நீங்களும் இதே தான் பண்ணுவீங்க. எனக்கு டாக்டர் ஆனோ ஆனா என்னால் டாக்டர் ஆக முடியாது, சரி நான் தூக்கில தொங்கிடுறேன்னு தூங்கிடுவோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு சேயிங் இருக்கு, இன்றைய இளைஞர்கள் வந்து நாளைய தலைவர்கள். ஒரு தலைவருக்கு தேவையான ஒரு குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க தயவு செய்து. ஒரு தலைவனுக்கு தேவையான குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நேர்மையாக இருக்கணும், ஓகே, அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதாவது தன்னம்பிக்கைன்றது கண்டிப்பாக வேணும், மன உறுதி வேணும், லைக் விடாமுயற்சி வேணும். இந்த நாலு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல லீடராக இருப்பாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு வரப்போகிற ஒரு லீடர்ஸ் உங்களோட எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் லீடர்ஸ் தான். நீங்கள் லீடர்ஸ்னால் கண்ட்ரியை ரூல் பண்ணாதான் லீடர்ஸ்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட துறையில் நீங்கள் செய்கிற விஷயத்தில் நீங்கள் லீட் பண்ணிட்டு போனீங்கனாலே நீங்கள் லீடர்ஸ் தான். ஸோ இந்த இந்த மாதிரியான செல்ஃப் எபிலிட்டிஸை தயவு செய்து எந்த ஒரு என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து உங்களை உட்கொள்ளாதீங்க தயவு செய்து. அண்ட் பயப்படாதீங்க, டோன்ட் ஃபியர். நீட்ன்றது ஒரு எக்ஸாம். நீங்கள் எப்படி 10th எக்ஸாம் எழுதிடுவீங்க, எல்லா வருஷமும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம், ஓகேவா? எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம், ஓகே. 10th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்டேட் லெவல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம். 12th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம், விச் இஸ் அ ஸ்டேட் லெவல் எக்ஸாம், ஓகே. அண்ட் இப்போது நீட்ன்றது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் தானே, அடுத்த லெவல் அப்கிரேட் தானே, அதுக்கே இவ்வளோ பயம். அந்த எக்ஸாமை வந்து முதல்ல எதிர்கொள்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. எக்ஸாம் நான் அதை போய் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை முதல்ல உள்ளே கொண்டுட்டு வாங்க. நான் எக்ஸாமு நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ண போகிறேன் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, உங்களை இன்னும் புட்டவும் தான் பண்ண போகிறது. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு கோச்சிங்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட அப்ரோச்சபிள் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் வந்து உங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூலை சார்ந்த யாராவது ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கலாம், யாரை உங்களால் ரீச் பண்ண முடியுமோ அவங்கள ரீச் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செய்து வாய் விட்டு கேளுங்க, ஆனால் பயப்படாதீங்க. செகண்ட் திங் என்னென்னா, தேர்ட் திங் என்னென்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுங்கள். லைக் இந்த ஊடகங்கள் மூலயமா வர ப்ரெஷர், நீட் வந்து கஷ்டம், அந்த எக்ஸாம் எழுதவே முடியாது, தமிழ்நாடு அதுவும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸால நீட்டை கிளியர் பண்ணவே முடியாதுன்ற அந்த ஒரு மித்தை வந்து தயவு செய்து உடைங்க, ஓகே. ஏன்னா அது ஒரு மித்து தான். அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் லைக் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், லைக் நான் வந்து நீட் கிளியர் பண்ணலன்னா என் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என் சுற்றுவட்டாரத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி என் ரிலேஷனை ஃபேஸ் பண்ணுவேன், ஐயோ நான் டாக்டர் ஆனேன்னு சொல்லிட்டேனே, இப்போ நான் வந்து என்னால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் இல்லை. உங்களை நம்பி யாரும் இல்லை, நீங்களும் வந்து யாரையும் நம்பி லைக் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் வந்து நம்மளும் வந்து ஒருத்தவங்களை நம்பி இருக்கோம். அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட ஓன் லெக்ஸில் தான் இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ரெஷரை மண்டைக்குள்ளே எடுக்காதீங்க, ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே நீட்ன்றது ஒரு கஷ்டமான எக்ஸாம்னு தெரியும். அண்ட் நீட் எக்ஸாம் எழுதுனா வின் பண்ணுன்ற அவசியம் தான் இல்லைங்க. ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு பயந்தே எழுதாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
செகண்ட்லி மெடிக்கல் கோர்சஸ்க்கு பயந்து என்னால் மெடிசன் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் ஒரு ஒரு எக்ஸாம்க்கு அட்டம் பண்ணுறீங்கன்னா அதே வின்னிங் தான். ஓகேவா? அட்லீஸ்ட் அட்டம் பண்ணுங்கள். அட்டம் பண்ணாமல் பயந்து இது வேண்டான்னு சொல்லி சூசைட் கமிட் பண்ணிக்காதீங்க. அண்ட் நிறைய படிங்க, நல்லா படிங்க. அண்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஈவன் மோர் ஹார்டர். நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம்க்கு கொடுத்ததை விட இன்னும் ஒரு 100% கொடுங்க. அண்ட் தயவுசெய்து தினசரி தியானம் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கேட்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரெஷர்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைக்கிறது மெடிடேஷன் மட்டும்தான். ஸோ டெய்லி ஒரு 15-20 minutes ஆகுது அட்லீஸ்ட் ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக், இல்லை மியூசிக்கே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் மைண்டை எந்த விதமான ஒரு தாட்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ப்ரெஷரை கம்மி பண்ணும், உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஸ்லீப் வெல், நல்லா தூங்குங்க. தூங்காமல் சாப்பாடு எல்லாம் படித்தாலே நம்ம டவுன் ஆகிடுவோம், ஏன்னா எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லாமல் நீங்கள் வந்து சோர்வாகி உங்களால் படிக்க முடியாமல் போய், கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போய், உடம்பு சரியில்லாமல் போய், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூங்குனா த்ரூ அவுட் த டே தூங்காதீங்க. அந்த 8 hours ஆஃப் குட் ஸ்லீப்பை உங்கள் பிரெயினுக்கு கொடுங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு நான் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் தான் வந்து ஒருத்தவங்களை உருவாக்குறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு கம்யூனிட்டியை வந்து உருவாக்குறது யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். ஸோ யூ பிளே அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 11th and 12th எக்ஸாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தோ இல்லை சிபிஎஸ்இ ஸ்கூல்லேருந்தோ நான் காமனாக சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த பாரபட்சத்தோடு பார்க்கல. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்க்கு வேண்டிய லெவலில், அதாவது இவன் பாஸ் ஆகணுன்ற லெவலில், இந்த கொஷின் இந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின் கண்டிப்பாக வந்துடும், இதை மட்டும் படி, இந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின் கண்டிப்பாக வந்துடும், இதை மட்டும் படின்னு சொல்லி அவங்க திருப்பி 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 அதையே திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி 5 years கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து ரிவைஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறத விட, ஹோல் சப்ஜெக்ட், இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனோட டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு அந்த ஃபுல் போர்ஷனை கோத்ரூ பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு நீட் இல்லைங்க, வேறு எந்த எக்ஸாம் 11th 12th சிலபஸ்லேருந்து வந்தாலும் அவங்க எழுதிடுவாங்க. ஓகே? அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க த்ரூ அவுட் த டே. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. ஓகே? தட் இஸ் த ஹையஸ்ட் டைம் தட் தே ஸ்பெண்ட் இன் அ டே. ஸோ இந்த டைமில் அவங்க ரொம்ப சோர்வாக உட்காந்துருந்தாலோ இல்லை டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணாலோ கீப் பூஸ்டிங் தெம். அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுங்க. அவங்களால கண்டிப்பாக முடியும்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒருவேளை ஒரு எனக்கு வந்து ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோ இல்லை யாரோ வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து எங்களுக்கு நீட்டை எழுதணும், ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு கோச் இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க், உங்களுக்கு தெரிஞ்ச சக டீச்சர்ஸ், அவங்களுக்கு மேபி யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு கைட் கொடுத்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு கோச்சிங், ஒரு கோச்சை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கைட் கொடுத்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் கோச்சிங் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேளை மேபி அந்த கவர்மெண்ட் கோச்சிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இமீடியட்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம வந்து நீட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு பேசுகிறோமே தவிர என்ன தேவை அப்படின்றத பற்றி பேசுறதே கிடையாது எப்போதுமே. ஸோ அரசு தர என்னோட ஒரு கோரிக்கை மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு சமூக கோரிக்கையாக தயவுசெய்து எடுத்துக்கோங்க. என்னென்னா வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கோச்சிங் சென்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு கிராமத்தில், ஒரு டவுனில் இருக்கிற ஒரு கிராமத்தையோ இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ வந்து ஒரு நிறைய கொஞ்சம் ஒரு 2-3 கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் வந்து கரெக்டான ஒரு கோச்சிங் போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நேஷனல் எக்ஸாம் லெவலில் அவங்க வந்து எழுதும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய கோச்சிங் தேவை அதுக்காக. இதெல்லாம் விட ஒரு முக்கிய பங்களிப்பு வந்து யார் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா சமூக ஆர்வலர்கள், அதாவது வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, கொடுமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பட் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த கொடுமைகளுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். என்னென்னா வந்து ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் ஃபார் நீட், அதாவது வந்து இந்த கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் ரிமோட் வில்லேஜஸ்லேருந்து வந்து கொஞ்சம் எங்களால் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு 1-1.5 lakh ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி படிக்க முடியல நீட்டுக்காக அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்ற அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மூலயமா பயங்கரமாக ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல உள்ளம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ் ஸ்டஃபை திருப்பி திருப்பி வளர்த்துக்கிட்டே இருக்காதிங்க ரொம்ப ஷேர் பண்ணி.
ஏன்னா அடுத்த வருஷம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க? அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, டாக்டர்ன்ற கனவு இருக்குது, அந்த கனவை நீங்கள் செதைக்கிறீங்களா நீட் எக்ஸாம் எழுதாதீங்கன்னு சொல்லி? அவங்க அது எழுதினாதான் அவங்களால மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்டாவது கொடுக்கட்டோங்க. அவங்க அட்டெம்ப்ட் கூட கொடுக்க விடாமல் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஒரு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்ல என்னதான் இருக்குது, நீட்டுனா என்ன அப்படின்னா தான் உங்களுக்கு போய் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்க. அடுத்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அவங்க, ஓகேவா? ஏன்னா இதில் வந்து அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஒரு தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டா நீட்டே இல்லைன்றது கிடையாது. ஒரு தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆன நிறைய பேர் இந்த வருஷம் எழுதுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து அவங்க மார்க்ஸே வாங்கியிருந்தாலும் அடுத்த வருஷம் வந்து ஒரு நல்ல காலேஜில் மார்க் வாங்குறதுக்கு அவங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அந்த அட்டெம்ப்ட் தயவு செய்து கெடுக்காதீங்க, அந்த ஒரு ஹோப்பை கெடுக்காதீங்க. நீங்கள் சொல்கிற அதே விஷயத்துக்கு தான் நான் வரேன். அதாவது வந்து இந்த ஏழை ஏழை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து இந்த நீங்கள் காஸ்ட்டு வச்சு பேசுகிறீங்க, ஒரு ஒரு ஸ்டேட்டஸை வச்சு பேசுகிறீங்கள, அதே காஸ்ட் அண்ட் ஸ்டேட்டஸில் எழுத அடுத்த வருஷமாவது எழுதலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிமோட்டிவேட்டிங்காக எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபியர், இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல சொல்ல இன்டெரக்டாக அவங்க மைண்டில் தான் ஏறுது, ஓகே? ஏன்னா அதுதான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல விஷயங்கள் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுது கிடையாது. என்ன விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்கோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, நல்ல விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 பேர் இருந்தால், இந்த மாதிரி விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 பேர் இருக்காங்க. இட்ஸ் பிகமிங் அ பொலிட்டிக்கல் கேம் அகெயின், விச் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை வச்சு அதை பண்ணாதீங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வில்லேஜுக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த கோச்சிங் சென்டரை வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எவ்வளோ மெசேஜ் போட்டு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதை அதை இன்னும் நல்லா ஷேர் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ரீச் இருக்கும், ஓகே? இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் ஒரு இன்னொரு விஷயம் வந்து நான் கோச்சிங் சென்டருக்கு அடுத்ததாக சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு யாருமே வந்து ஃப்ரீயாக எப்போ பாரு உட்காந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு அதுவே ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு அஃபோர்டபிள் ஃபேமிலிக்கிட்ட வாங்குற ஒரு ஃபீஸை விட கொஞ்சம் நான் அஃபோர்டபிள் ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து பயன்பெறணும். அண்ட் அவங்களோட ட்ரீம்ஸை வந்து நம்ம அழிச்சிட வேண்டாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு செய்யும்போது, ஒன்று நோ ஃபீஸ் இல்லை லோ ஃபீஸில் நீங்கள் வந்து செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மீடியமாக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஓகே? அண்ட் ஃபைனலி பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் பேர்டன் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் யோர் ட்ரீம்ஸ். அதாவது நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆனால் என்னால் ஆகும் இல்லை, ஆனால் நீயாவது ஆகிடு அப்படின்ட்டு வந்து தயவுசெய்து அவங்களுக்கு வந்து அந்த பேர்டனை வந்து உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோடவே போயிடும், அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு அவங்க வாழட்டும், ஓகே? ஸோ அந்த அதை வந்து திணிக்காதீங்க தயவுசெய்து. அண்ட் எப்போதுமே அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டைம் ஒரு ப்ரெஷரில் அவங்க இருக்கும்போது நிறைய ஊக்குவீங்க அண்ட் நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் இந்த நீட் எக்ஸாம் எழுதுகிற அந்த ஒரு டைம் பீரியட் விச் இஸ் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இந்த 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லேயாவது அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷனலாக கொடுக்காம இருங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எக்ஸாம் படிப்பு படிப்பு புக்கு புக்குன்னு எழுதி எழுதி. அண்ட் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்டல் ப்ரெஷரை கொடுக்காதீங்க. லைக் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுவான், எதிர் வீட்டுக்காரன் என்ன பேசுவான், என்னோட சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்டல் ப்ரெஷரோ இல்லை மீடியாலேருந்து வர ஒரு மாதிரியான ப்ரெஷர்ஸோ, அதாவது நெகட்டிவாக வர ப்ரெஷர்ஸையோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்காம பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுது. இந்த வீடியோ முடிவுக்கு நான் வந்துட்டேன், முடிக்க போகிறேன். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது ஒரு ஒரு மனோதைரியம் இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு, 5 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸை வந்து நீங்கள் எப்படி அண்டர்கோ பண்ண போறீங்க? ஏன்னா இந்த 5 இயர்ஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு டெடிகேட் யுவர் லைஃப் இன் ஸ்டடிங். நீ மெடிசன்றது வந்து ஒரு ஒரு டஃப்பான கோர்ஸ் தாங்க, ஓகேவா? கம்பேர்ட் டு அதர் கோர்சஸ், இன்ஜினியரிங்க்கு எப்படி மண்டையை பிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோமோ, அதை விட கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விஷயம் வந்து மெடிசனில் இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி அண்டர்கோ பண்ண போறீங்க? ஏன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஓகே? அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், ஆனால் என்னால் நீட்டை மட்டும் தான் ஃபேஸ் பண்ண முடியாது நீங்கன்னா எனக்கு சீரியஸாகவே காமெடியாக இருக்கு, ஓகே? அண்ட் செகண்ட் திங்கு, இவ்வளோ எமோஷனலாகி சூசைட் லெவல், அதாவது என் உயிரியே நான் கொடுக்குறேன் நீட் எழுத முடியல அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் வந்து போறீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் ஸ்டேட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அப்போ இவங்க வந்து லைஃப் அண்ட் டெத், நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருதுன்னா இவங்க எப்படி அந்த ரத்தத்தையும் அந்த உயிர் போகிற விஷயத்தையும் பார்த்து அந்த கேஸை வந்து காப்பாற்றுவாங்க? ஸோ ஒரு
தயவு செய்து டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். கண்டிப்பா உங்களால முடியுங்க. இத்தனை பேர் எழுதுறாங்க, இத்தனை பேரால முடியும் போது ஏன் நம்மளால முடியாதுன்றதை நினைங்க. இந்த அதாவது வந்து இந்த எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஏழைகள் அதே இடத்துக்கே நான் போறேங்க. ஏன் இது ஏழைக்கேத்த எல்லுருண்டையா மாறக்கூடாது இந்த நீட் எக்ஸாம்? ஓகே, புவர் பீப்புள் ஹாஸ் பவர் அப்படின்றத தயவு செய்து ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, இதை ஒரு சேலஞ்சா எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க, நெகட்டிவா பாக்காதீங்க. ஏன்னா வந்து ஏழைங்களால எப்படி முடியும், ஏழைங்களால எப்படி படிக்க முடியும், ஏழைங்களால எப்படி இது செய்ய முடியும், ஏழைங்களால எப்படி அது செய்ய முடியும், தெரிஞ்சே இப்படி பண்றாங்க அப்படின்னா, தெரிஞ்சே உங்களை அடிக்கிறாங்கன்னா நீங்க திருப்பி அடிங்க, எங்களால செய்ய முடியும்னு சொல்லி அடிங்க. ஓகே, ஹாவ் ஹோப்ஸ் அண்ட் கீப் கோயிங். தயவு செய்து டோன்ட் லூஸ் ஹோப்ஸ். அண்ட் இந்த எக்ஸாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் எழுத போற எல்லாராலையும் திருப்பி நீங்க ரீ அப்ளை பண்ணி ரீ டெஸ்டா நீங்க எழுதினாலும் சரி, இல்ல புதுசா போய் எழுத போற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க, உங்களை நம்புங்க, அண்ட் வில் பவரை விட்டுறாதீங்க, அண்ட் கீப் ட்ரைங். ஓகே, கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இந்த சேனல்ல வந்து இவ்வளவு நேரம் பேசினியே, நீ பெருசா என்ன பண்ண போற அப்படின்ட்டு சில பேர் கொஞ்சம் ஆக்ரோஷமா ஒரு சில தாக்குதல் வந்து நடத்துறதுனால கண்டிப்பா கேப்பீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா, எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இப்போ எடுத்திருக்கோம், இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நான் என்ன இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, எங்களால் முடிஞ்ச அளவு கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் கோச் கொடுக்குறவங்க அவங்களுக்கு அவங்கள ரீச் பண்ணி ஆன்லைன் செஷன்ஸ், மேபி அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் என்னால் பணம் கட்டி படிக்க முடியாது, இல்லை என்னோட ஊரில் கோச்சிங் சென்டர் இல்லை அப்படின்ற, இப்போ எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ வந்து அதனால வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன்ல அவங்களுக்கு கோர்ஸ்க்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் கண்டினியூஸா போடலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் கண்டிப்பா எங்களோட நாலேஜுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு ஹூ ஹாஸ் அ மெடிக்கல் ட்ரீம் ஆர் அன் இன்ஜினியரிங் ட்ரீம், மெடிக்கல்காக மட்டும் நான் இப்ப பேசல, ஏன்னா நீட் எக்ஸாம் முன்னாடி இந்த சூசைட் வந்ததுன்றதுனால அதை பத்தி மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு இன்ஜினியரிங் ட்ரீம் இருந்து என்னால் ஃபுல்ஃபில் ஆக முடியலன்றவங்களுக்கு எங்க மூலமா எவ்வளவு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல இருக்கான் ஆனால் வந்து அவனுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து எங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் வேற ஏதாவது ஒரு பெட்டர் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கொடுங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் வேணா ஒத்துப்பேங்க, என்னன்னா வந்து இந்த கிரேடா பிரிக்கிறாங்கல்ல கட் ஆஃப், ஸோ அந்த கட் ஆஃப் வந்து அந்த காஸ்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வேற பேஸ் பண்ணியோ இல்லாமல் ஒருவேளை ஸ்கூல்ஸோட போர்ட் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்யூஷன் கொடுக்குறவங்கள கூட நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேங்க. ஏன்னா தட் மேக்ஸ் மோர் மீனிங் தேன் சேயிங் நான் ஏழை அதனால தான் இல்லை, இவங்க பணக்காரங்க அதனால தான் இருக்குது, நீட் எதுக்கு இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து சீரியஸாகவே இட்ஸ் எ டிமோட்டிவேட்டிங் திங். அண்ட் ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, அதை பரப்பாதீங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே பாசிட்டிவ், பி பெட்டர் எவ்ரிடே. Thank you.